டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் இன்று 134வது நாளை எட்டியுள்ள நிலையில் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராடப் போவதாக அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர். மத்திய அரசின் 3 புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியில் சிங்கு, திக்ரி, காசிபுரில் எல்லைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் இன்று 134வது நாளாக நீடிக்கிறது. புதிய வேளாண் சட்டங்களால் நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்காது என்பதே அவர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்க மறுத்து மத்திய பாஜக அரசும் தொடர்ந்து பிடிவாதம் பிடித்து வருகிறது. இது தொடர்பாக இதுவரை நடைபெற்ற 11 சுற்று பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்துள்ளன. ஆனாலும் விவசாயிகள் மனம் தளராமல் தொடர்ந்து டெல்லியின் எல்லைகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அடுத்த கட்டமாக வரும் மே மாதம் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடப் போவதாகவும் விவசாயிகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.